வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு வாசக நட்புகளை வரவேற்கிறேன். பெஸ்டி அத்தியாயம் 10. என் பொண்டாட்டி என்னை புரிஞ்சு நடந்து பார்க்க நீ அக்கி சொல்ல. சரிதான், முதல்ல உங்கள் பொண்டாட்டி எனக்கு தான் எல்லா உரிமையும், அப்புறம்தான் உங்கள் நட்பெல்லாம். சரி கனி, ஆனால் என் நட்புக்கு நடுவில் நீ வரக்கூடாது. அக்கி சொல்ல. காதலுக்கு நடுவில் உங்கள் நட்பும் வரக்கூடாது அகிலன். கனியும் உறுதியாக சொல்ல. சரி, டீல் என்று அகிலனும் சொல்லியிருந்தான். தமிழ் மெய்மறந்து வாய் திறந்து அவர்கள் பேசுவதை பார்க்க மஞ்சரி சிரித்து கொண்டிருந்தாள். கைவிரலில் இதயம் வடிவம் செய்து தமிழிடம் காட்ட அவரும் ஆம் என்பது போல் தலையாட்டி வைத்தார். டாக்டர் சார், போதும் போதும், மீதியை உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்ப்போம், இப்போ நான் கிளம்புறேன் என்று மஞ்சரி சொல்ல. எல்லாரும் கிளம்ப வேண்டியதுதான், வீட்டுக்கு போய் தூங்கணும், எனக்கு ரெண்டு நாளாக ரொம்ப வேலை. அகிலன் சொல்ல. சரி நீ கிளம்பு, நான் டியூட்டிக்கு போகணும். தமிழும் எழுந்திருந்தார். கனி போலாமா? அக்கி அவளை பார்த்து கேட்க போகலாம் என அவளும் கூறியிருந்தாள். அப்போது என்னையும் என் ஹாஸ்டலில் விட்டுருங்க. மஞ்சரி கேட்க, அவ்வளோ தூரமா கனி, நீ எப்படி வந்த? அக்கி கனியிடம் கேட்க, என் டூ வீலரில் வந்தேன் அக்கி, நான் கொண்டு விட்டுறேன். கனி கூற, தேங்க்ஸ் கனி என்று மஞ்சரி நன்றி கூறியிருந்தாள். அகிலன் இருக்கையிலிருந்து எழ அனைவரும் எழுந்தனர். தமிழ் விடைபெற்று செல்ல கனியும் மஞ்சரியும் ஒருவரை ஒருவர் அறிமுகம் செய்து கொண்டு பேசிக்கொண்டு நடந்திருந்தனர். அவர்களுடன் வந்த அகிலன் சட்டென ஓட இருவரின் கவனமும் அவனிடம் திரும்ப கீழே விழயிருந்த யாழினியை கை கொடுத்து தாங்கி பிடித்திருந்தான். யாழினி அவன் முகம் பார்த்து கண் கலங்கி நன்றி சொல்ல அவளின் மாமியார் கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருந்தார். கண்ணை எங்கே வச்சுட்டு வர? ஒரு நிமிஷம் நான் பார்க்காம போயிருந்தா என்னாகியிருக்கோம்? நீ ரெண்டு உயிர் இப்போ, கொஞ்சம் கவனமாயிரு. கவனமாக தான் வந்தேன், எப்படின்னு தெரியல. யாழினி சிறு குரலில் பதில் கூற, என்ன தெரியல, இந்த நிலம் வழுக்கும், இங்கே செருப்பு தேவையா? அகிலன் கோபமும் அக்கறையும் சேர்த்து கேட்க, யாழினி இவர் யாருமா? யாழினியின் மாமியார் கேட்க, நான் இவ ஸ்கூல் ஃப்ரெண்ட்மா, இவ விழ பார்த்ததும் பயத்தில் திட்டேன், ப்ளீஸ் எதுவும் தப்பாக நினைக்காதீங்கம்மா. இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்குப்பா? நீ இல்லைனா இப்போ எவ்வளோ பெரிய கஷ்டமாகி இருக்கும், உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். யாழினியின் அத்தை கூற, போலாம் அத்தை, நிற்க முடியல. யாழினி கூறவும் அகிலன் விலகி நிற்க அவர்கள் விடைபெற்று கிளம்பினர். அகிலன் அருகில் கனி மஞ்சரி இருவரும் வர கனிதான் முதலில் அவன் கண்களை பார்த்தாள். அவன் கண்கள் கலங்கி இருந்தது. அகிலன் எப்போதும் கனிக்கு புரியாத புதிராகவே இருந்தான். அவனை நெருங்கவும் முடியவில்லை, அதே நேரம் சட்டென விலக்கவும் முடியவில்லை. அவன் அருகில் ஏனோ அவளுக்கு எல்லாம் மறந்து போனது, அவன் மட்டுமே போதும் என்ற நிலை. ஆனால் இந்த நிலைதான் அகிலன் கனியை வெறுத்து ஒதுக்க காரணமாக போகிறது. இப்போது கூட அவனிடம் பேச வந்தாள். ஆனால் எதற்கு வந்தோம் என்ற எண்ணமின்றி போன முறை யாரால் சண்டையோ அவளையே அகிலன் சொன்னான் என்பதற்காக அவளின் ஹாஸ்டலில் விட கிளம்பிவிட்டாள். அவனின் அருகாமை அவளின் மூளையை செயலிழக்க வைத்திருக்கிறது. அகிலன் அவனின் கண்கள் துடைக்க கனி அவன் கையை ஆறுதலாக பற்றி கொண்டாள். மஞ்சரி தண்ணீர் தர வேண்டாம் என மறுத்துவிட்டு தலையசைத்து விடைபெற்று சென்றான். கனியின் கையை விட்டு அவன் கை பிரிய மஞ்சரி கனியின் தோளில் கை வைத்தாள். போலாம் மஞ்சரி. கனி கூற, என்ன கனி, டாக்டர் மேலே உங்களுக்கு செம காதல் போல. மஞ்சரி என சினிங்கி இருந்தாள். நான் தான் பார்த்தேனே, உரிமை சண்டை போடுறீங்க, அகிலன் கண் கலங்கி நிற்கவும் கைப்பிடிக்கிறீங்க, அப்படி எதுவும் இல்லைன்னு என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. அவ்வளோ வெளிப்படையாவா தெரியுது? அவருக்கு சீக்கிரமே சொல்லணும், அவர் சம்மதம் சொன்னாதான் எதுவும் சாத்தியம். வாழ்த்துக்கள் கனி, நீங்கள் அகிலன் சாருக்கு நல்ல ஜோடி தான். தேங்க்ஸ் மஞ்சரி. உங்களுக்கு அகிலன் யாரு, என்ன முறை? இப்போதைக்கு எங்களுக்குள்ளே எந்த முறையும் இல்லை, என்னை பொறுத்தவரை அவர் ஒரு டாக்டர், ரொம்ப நல்லவர், நல்ல நண்பர், அவ்வளோதான். இருவரும் பேசிக்கொண்டே கிணத்துக்கடவு வர மஞ்சரியை அவள் சொன்ன இடத்தில் விட்டு கனி அவளின் இல்லம் சென்ற பிறகுதான் அவளின் சண்டை பற்றியே நினைவு வந்தது. நினைவு வந்ததும் அகிலன் மீது கோபமும் வந்தது. கனி அவனுக்கு அழைக்க தூக்கத்தில் இருந்தவன் எழுந்து அழைப்பை எடுத்தான். சொல்லு கனி. இப்போவே என்கிட்ட சாரி சொல்லுங்க அகிலன். எதுக்கு கனி, நான் என்ன தப்பு பண்ணேன்?
அட சொல்லுங்கன்னு சொல்கிறேன்ல. அதான் எதுக்குன்னு கேட்குறேன். அகிலன் இப்போது சற்று கோபமாக கேட்க, அன்னைக்கு நம்ம சாப்பிடும்போதே என்னை விட்டு போனதுக்கு நான் இன்னைக்கு காலையில் எதுக்கு வந்தேன் தெரியுமா? என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா? இதென்ன கேள்வி? நீ என்ன பார்க்க தானே வந்த? என்ன பார்த்தே தானே? பார்த்தேன். அன்னைக்கே உன்கிட்ட சாரி சொல்லிட்டு தானே எழுந்து போனேன். இப்போ எதுக்கு புதுசாக சொல்ல சொல்கிற? நீங்கள் அப்படியே பேச்சை மாத்துறீங்க. சாரி சொல்லுங்க. சாரி போதுமா? என் மேலே எந்த தப்பும் இல்லை கனி. ஆனால் நான் சொல்கிற இந்த சாரி உனக்காக. உன்னை எந்த வகையிலையும் நான் காயப்படுத்தி இருந்தாலும் சாரி கனி. கனி சரி என்ன சொல்ல? அகிலன் அவளோடு பொது விஷயங்கள் பேச, கனி இன்று ஹாஸ்பிட்டலில் பார்த்த அந்த பெண் யார் என யாழினி பற்றி கேள்வி கேட்க, அகிலன் அவன் காதலை பற்றி கூறினான். அதன்பின் மருத்துவமனையில் மஞ்சரி, அகிலன், கனி, தமிழ் என நால்வரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பார்த்து பேசிக்கொண்டனர். மஞ்சரி ஆரம்பித்து வைத்த வாட்ஸ்அப் குழு நால்வருக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பை தந்திருந்தது. ஒரு மாதம் கழித்து அன்று தமிழ் வீட்டில் அனைவருக்கும் மதிய உணவு. அகிலன் தமிழுடன் சமைக்க வந்திருந்தான். அகிலன் சமைப்பதை பார்த்து கனி, மஞ்சு இருவரும் வாய்மூடி அமர்ந்திருந்தனர். என்னம்மா ஆம்பளை பையன் சமையல் செய்கிறான், நீங்கள் போய் எட்டி பார்த்துட்டு வந்துட்டீங்க? குரு தாத்தா கேட்க, தெரிஞ்சா போய் உதவி இருக்க மாட்டேனா தாத்தா? எனக்கு சுடுதண்ணி வைக்க அப்புறம் மேகி முட்டை ஆம்லெட் செய்ய தெரியும், அவ்வளோதான் என் சமையல். இந்த காலத்து பொண்ணுங்க, இது காலி காலம்டா கடவுளே. குரு சொல்லிவிட்டு பெருமூச்சு விட, தாத்தா நாங்களும் இப்போ படித்து வேலைக்கு போகிறோம், அதான் செய்ய தெரியல. கனி குருவிடம் விளக்கம் கூற, படிப்பும் வேலையும் பொண்ணுக்கு முக்கியம்தான், அதே நேரம் இதுவும் தெரிஞ்சிருக்கணும். ஆணோ பெண்ணோ பசியும் சமையலும் பொதுவானது இல்லையா? குரு புன்னகை முகமாக கேட்க, மஞ்சரி, கனி இருவரும் அவரது கூற்றை ஆமோதித்திருந்தனர். அதற்குள் சமையல் முடித்து அகிலனும் தமிழும் வர, மஞ்சரி அனைத்தையும் எடுத்து வைக்க அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கதைகள் பேசி உணவு உண்டனர். அதன்பின் அகிலன் லக்கியுடன் விளையாட மஞ்சரி அதை ரசித்து கொண்டிருந்தாள். கனி முகத்தில் நாயை கண்டு ஒரு அருவருப்பு. அது தெருவில் இருந்து கொண்டு வந்தது என்று அகிலன் சொன்னதிலிருந்து அதை அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. மஞ்சு அகியுடன் விளையாட கலந்து கொள்ள கனி அந்த இடத்தை விட்டு விலகி சென்று விட்டாள். மாலை அகிலன் முதியோர் இல்லம் செல்லலாம் என்று கூற கனி வரவில்லை என்று மறுத்துவிட்டாள். முதல் முறையாக அகிலன் அவளை கேள்வியோடு பார்க்க, இல்லை அவங்கெல்லாம் வீட்டில் அமைதியாக இருந்திருந்தா விட்டுருப்பாங்க, ஓவராக பண்ணவும் தானே இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு தான் வீணாக டென்ஷன், அதான் கனி சொல்ல, மஞ்சரியின் முகம் வாடி போய் கண்களில் கண்ணீர் தேங்கிவிட அகிலனுக்கு அவளின் பதிலில் கோபம் எட்டி பார்க்க, கனி என்ன பதில் இது, ஏன் இப்படிலாம் சொல்கிற? அகிலன் கேட்க, என் பாட்டியை அப்படி தான் கொண்டு போய் விட்டோம் அகிலன், இப்போது அவங்க உயிரோடு இல்லை, ஆனால் அவங்களுக்கு முதியோர் இல்லம் சரியான தண்டனை தான். எங்கள் அம்மாவையும் என்னையும் எவ்வளோ வேலை வாங்குவாங்க தெரியுமா? கூடவே எங்கள் அம்மாவை பேசிகிட்டே இருப்பாங்க. மஞ்சரியின் கண்கள் கண்ணீரை சிந்தியிருக்க அகிலன் இவளுடன் பேச எதுவும் இல்லை என்பதைப் போல அமைதியாக கார் உள்ளே அமர மஞ்சரி பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். தமிழ் அப்போதுதான் வீட்டை விட்டு வெளியே வர மூவரின் முகம் பார்த்து ஏதோ தவறு என்று மட்டும் புரிந்து கொண்டார். தமிழ் முன்னே வந்து அமர கனி அவளின் டூ வீலர் எடுத்து கிளம்பினாள். மஞ்சரியின் விசும்பல் ஒலி கேட்க இருக்கையில் இருந்து திரும்பியவன், அழாத மஞ்சு, அவளுக்கு அவங்க அருமை புரியல. அகிலன் ஆறுதல் சொல்ல, அவங்க பாட்டி பாவம் இல்லை அக்கி சார், பிறக்கும்போதே அனாதையாக பிறந்த குழந்தைக்கு கூட வளர வளர ஒரு பக்குவம் வந்துடும், ஏக்கம் இருந்தாலும் நிதர்சனம் புரிஞ்சிடும். ஆனால் தன்னோட 50-60 வயசு வர குடும்பம், குழந்தை, பேரன், பேத்தின்னு உறவுகளுக்கு இடையில் இருந்தவங்கள சட்டுன்னு ஒரு நாளில் அனாதையாக மாற்றி அவங்கள கொண்டு போய் தனியாக விட்டு வர்றது எவ்வளோ கொடுமை சார். என் அம்மா போனது அப்படித்தான், என்ன நானே அனாதையாக்கிட்டேன் சொல்லிவிட்டு மஞ்சு முகம் மூடி அழ, ஏய் அழாத மஞ்சு, நீ அனாதெல்லாம் இல்லை, உனக்கு நானும் தமிழும் இருக்கும், அவள் ஏதோ புரியாமல் பேசிட்டு போறா, நாளைக்கு அவள் அம்மாவை கொண்டு போய் விடும்போது தெரியும். அகிலன் ஆறுதலாக தொடங்கி கோபத்தில் வார்த்தைகளை முடிக்க, இல்லை சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, கனி பாவம், அவள் அம்மா ரொம்ப பாவம், அவங்க கனி கூடவே எப்பவும் இருக்கணும்னு வேண்டிப்போம். மஞ்சரி அழுகை குறையாதிருக்க தமிழ் முன்னிருந்து இறங்கி மஞ்சு அருகில் வந்து அமர, தமிழ் தன் மடியில் மஞ்சுவை சாய்த்து கொள்ள
கொஞ்சம் கொஞ்சமாக அழுகை குறைந்திருந்தது. தமிழ் தலையசைக்கவும் அகி காரை எடுத்திருந்தான். முதியோர் இல்லம் வர மஞ்சரியின் முகம் தெளிந்திருந்தது. கார் விட்டு இறங்கி ஆபீஸ் அறை உள்ளே சென்றவள் அங்கு உள்ள இன்சார்ஜிடம் விவரம் சொல்லி அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றாள். மஞ்சரி உள்நுழையும் போதே அவளை பார்த்து அங்கு உள்ள தாத்தா ஒருவர் புன்னகைக்க அவரிடம் சென்று இவர்களை அறிமுகம் செய்தாள். அங்கு உள்ள அனைவருக்கும் இவர்களை பற்றி சொல்லி அறிமுகம் செய்ய அன்று முகாம் வந்த பாட்டி, ஆபரேஷன் செய்து கொண்ட சிலர் என்று அகிலனை அடையாளம் கண்டு கொண்டு பேசினர். அகிலன் அவர்களின் அன்பை பார்த்து மனம் மகிழ்ந்து அவர்களோடு பேச அமர்ந்து கொண்டான். அப்போதுதான் அங்கு ஒரு பாட்டியை புதிதாக அழைத்து வந்தனர். அவர் கண்ணீரோடு வந்து அவருக்கு கொடுத்த படுக்கையில் அமர மஞ்சரியின் கைகள் மெல்ல நடுங்க ஆரம்பித்தது. அவரின் மகன் விடை பெற்று செல்ல வாய்மூடி அவர் கதறி அழுவதை அனைவரோடும் அகிலனும் தமிழும் அவரை பாவமாக பார்த்து நிற்க மஞ்சரி மட்டும் மயங்கி விழுந்தாள். அத்தியாயம் 10 நிறைவு பெற்றது. ரசித்து கேட்ட வாசக நட்புகளுக்கு நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். அன்பு அனைத்தும் செய்யும்.